இனிய வணக்க நண்பர்களே, இன்று அக்டோபர் 2 மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் என்று, லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த நாளும் என்றுதான், கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாள் என்று, தேசப்பிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி அவர்களை அறியாதவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதுபோல் மதுரையிலும் ஒரு காந்தி இருந்தார். மதுரை மக்கள் மதுரை காந்தி என்று செல்லமாக அன்பாக அழைக்கப்பட்ட என்.எம்.ஆர். சுப்பராமன் அவர்களை பற்றிய ஒரு பதிவு இன்று. காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். மதுரையில் நாட்டாண்மை மல்லி குடும்பத்தில் ராயுடு ஐயர் காவிரி அம்மா தம்பதியருக்கு 2வது மகனாக 1905 ஆகஸ்ட் 14 இவர் பிறந்தார். இவருடைய மனைவியின் பெயர் பர்வதவர்த்தினி. காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டதால் மதுரை காந்தி என மதுரை மக்களால் மிக அன்பாக அழைக்கப்பட்டவர். தேசிய கீதம் இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தாவில் நடத்தி வந்த சாந்தி நிகேதனில் 2 கல்வி பயின்றார். இவரது குடும்பம் மிகுந்த செல்வாக்கும் செல்வமும் கொண்ட பணக்கார குடும்பம். ஆயினும் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டார். விடுதலைக்காக போராடி இவர் கடுமையான சிறை தண்டனைகளையும் பெற்றிருக்கின்றார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனைகள் பெற்ற போதுதான் இவர் கோவை அவினாசி லிங்கம் செட்டியார் மற்றும் வேதரந்தியம் சர்தார் ஆ வேதரத்தினம் போன்றவர்கள் நட்பு கிடைத்தது. அந்த நட்பு இவரை சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது. காந்தியின் சமூக கொள்கைகளை குறிக்கும் சர்வோதய திட்டங்களை தங்களுடைய பங்களிப்பை மிக அதிகமாக கொண்டு வந்தார். பூதானம் இயக்கம் என்று சொல்லப்படுகிற சர்வோதய சங்க தலைவர் வினோபா அவர்கள் வகுத்த திட்டத்தின்படி தனது சொந்த நிலங்களில் 100 ஏக்கர் விளைநிலங்களை பூதான இயக்கத்திற்கு பூமிதானமாக இவர் வழங்கினார். இவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமின்றி சிறந்த சர்வோதய தொண்டரவும் செயல்பட்டார். காக்கிநாடாவில் 1923 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் நடந்தது. அந்த மாநாட்டில் மதுரையினுடைய பிரதிநிதியாக பங்கெடுத்துக் கொண்டார். இந்த மாநாட்டின் போதுதான் இவர் விடுதலை போராட்ட குணம் அதிகமானது. 1930 இவரை மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்தார்கள். 34 தீண்டாமைக்கு எதிராக இந்தியா முழுவதும் காந்தியடிகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். காந்தியடிகளுடைய அந்த பயணத்தில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டார் சுப்பராமன் அவர்கள். இந்த பயணத்தின் போது காந்தியடிகள் மதுரை வந்தபோது சுப்பராமன் வீட்டில் 2 தங்கியிருந்திருக்கின்றார்கள். காந்திய கொள்கைகளில் அரிஜன முன்னேற்றத்தை தேர்ந்தெடுத்து இதற்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். 1939 தாழ்த்தப்பட்டவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழையும் போராட்டத்தில் மதுரை ஏ வைத்தியநாத ஐயருடன் சுப்பராமன் அவர்கள் துணையாக போராடியதுடன் முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மேம்பாட்டிற்கு இந்த உறைவிட பள்ளிகள் எல்லாம் ஆரம்பித்தவர். நரிக்குறவ பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து அந்த பெண் குழந்தைக்கு இத்திருமணம் செய்து வைத்தவர். 1935 முதல் 1942 வரை மதுரை நகராட்சியினுடைய தலைவராக, 1934 மற்றும் 1946 சென்னை மாநில சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராகவும் பதவி வைத்தவர். வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் மிக தீவிரமாக கலந்து கொண்டு கடுமையான சிறை தண்டனையும் அனுபவித்தவர். இந்திய விடுதலை பெற்ற பிறகு மதுரை காந்தி என்கின்ற சுப்பராமன் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய நற்பணிகளை செய்து கொடுத்தார். 1962 முதல் 1967 இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். பொதுநலத் தொண்டனை பாராட்டு வகையில் இவரது 100 பிறந்த நாளில் 2005 சுப்பராமனுடைய நினைவு தபால் தலையை இந்திய அரசு வெளியிட்டது. மதுரையில் சுப்பராமன் பெயரில் மதுரை மாநகராட்சிக்கு அருகில் உள்ள அந்த பூங்காவும், தெற்கு வாச வில்லாபுரத்தை இணைக்கும் மேம்பாலத்துக்கு என்.எம்.ஆர். சுப்பராமன் மேம்பாலம் என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை மகப்பேறு மருத்துவமனை சுப்பராமன் அவர்கள் நன்கொடை அளித்த இடத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. கட்டுமானத்திற்கும் இவர் பண உதவி செய்திருக்கின்றார். இவரது பொதுநல உதவியை போற்றி அந்த மருத்துவமனைக்கு சுப்பராமனுடைய தந்தை என்.எம். ராயலு ஐயர் மகப்பேறு மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த மருத்துவமனைக்கு முன்பாக அவருடைய மகாத்மா காந்தியுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. 1983 ஜனவரி 25 இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவருடைய மறைந்தார்கள். அவர் ஆரம்பித்த தொண்டு நிறுவனங்கள் ஏராளம். அது காந்தி மியூசியம் என்பது முக்கியமாக கூறலாம்.
காந்தி கிராமத்தில் இருக்கின்ற அந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதிலும் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. இதுபோல பல்வேறு காந்திய நிறுவனங்களிலே ஆரம்பித்தவர். மதுரை மக்களால் மதுரை காந்தி என்று செல்லமாக அன்பாக இன்று வரை போற்றப்படுகிற என்.எம்.ஆர். சுப்பராமன் அவர்களை பற்றிய இந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அது உலக காந்தியை மக்கள் எல்லாம் போற்றுகிற நாளில் மதுரை காந்தியை நாம் போற்றுகிறோம், நாம் வணங்குகிறோம். அவர்கள் என்.எம்.ஆர். சுப்பராமன் அவர்கள் பெயரில் ஒரு பெண்கள் கல்லூரியும் இப்பொழுது மதுரையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தார் செய்த பணிகள் ஏராளம் ஏராளம். அவர்களையும் நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.